திராவிட முன்னேற்ற கழகம் கடைசியாக 2006 முதல் 2011 வரை ஆட்சி நடத்தி 11 ஆட்சியை அதிமுகவிடம் கொடுத்துவிட்டு சென்றபோதே கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடிக்கு மேல் தமிழ்நாட்டின் கடன் சுமை இருந்திருக்கிறது என்பதையும் தேவையற்றவர்கள் பலர் வாங்கி இருக்கிறார்கள் என்று அவர் கூறுகிறார். இதற்கு இந்த அரசு பொறுப்பேற்க வேண்டும். ஏன் சென்ற அரசை மட்டும் சொல்லுகிறீர்கள்? எனக்கு நன்றாக தெரியும், திமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, ஓட்டு வங்கி அரசியலுக்காக தகுதியற்றவர்களுக்கு ரேஷன் கார்டு ஃபார்முகளில் எம்எல்ஏக்கள் கையெழுத்து போட்டு பரிந்துரைக்கிறார்கள். சொத்து வரி உயர்த்துவதை முந்தைய அரசு மேற்கொண்ட போது அதை எதிர்த்து போராட்டம் நடத்திய கட்சி திமுக. ஆகவே பஸ் கட்டண உயர்வுக்கு கண்டனம் தெரிவித்த கட்சி திமுக, மின்சார கட்டணத்தை மாற்றியமைக்க கூடாது என்று சொன்ன கட்சி திமுக, அதையெல்லாம் மறந்துவிட்டு இப்போது இதையெல்லாம் செய்யாததுனால்தான் இது நடந்திருக்கிறது. வாக்குகள் அடிப்படையில் தான் வந்து ஒரு கட்சி எதிர்கட்சி அவங்க அந்தஸ்தை பெறுறாங்க. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டு களம் இப்போதும் திமுக வர்சஸ் அதிமுக தான் இருக்கு. திமுக வர்சஸ் பாஜக அண்ணாமலை சொல்றது வகைப்படுத்திய செய்தியா தெரியலையா? திமுகவை வீழ்த்தக்கூடிய அதிமுகவுக்கு வாக்களிப்போம் என்று நம்பி வாக்களித்த அந்த வாக்கு வங்கியில் ஒரு பகுதி, கணிசமான பகுதியாக இருக்கலாம் அல்லது மூன்றில் ஒரு பங்காக இருக்கலாம், அதை பாரதிய ஜனதா கட்சி வருங்காலங்களில் பெறும். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு செய்கிற புரட்சி கிடையாது. அது ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான கோயில்களில் பிராமணர் அல்லாதவர் தான் அர்ச்சகர்களாக இருக்கு. தமிழ் அர்ச்சனை மந்திரத்திலே கருணாநிதியே போற்றி என்று இருந்தது. இதற்கு கபாலீஸ்வரர் கோயிலில் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஆகவே அதன் பிறகு அது எடுக்கப்பட்டது. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடிப்பறக்குது சிறப்பு நேர்காணல் பகுதியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள். வாருங்கள், அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா போயிட்டு இருக்கேன். மகிழ்ச்சி சார். சமீபத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழக அரசியல் நடத்தையும் ரொம்ப கூர்ந்து கவனிச்சிருப்பீங்க. அந்த அடிப்படையில் ரொம்ப முக்கியமான விஷயங்களை பற்றி நம்ம துவங்கிடலான்னு நினைக்கிறேன். அதில் நேற்று அதற்கு முந்தின நாள் அப்படின்னு ரொம்ப பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்க விஷயம் வந்து தமிழகத்தின் நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தகராஜன் வெளியிட்ட வெள்ளை அறிக்கை. அதை தொடர்ந்த எஸ்பி வேலுமணி அவர்கள் வீட்டில், முன்னாள் அமைச்சர் வீட்டில் வந்து நேற்று நடைபெற்ற லஞ்ச ஒழிப்புத்தினுடைய சோதனை. இதை ஒப்பிட்டு பார்க்குறீங்களா? அவர் மீது ஒரு கார்னர் பண்ணி தான் வந்து இந்த சோதனை நடத்தியிருக்கிறாங்கன்னு அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர் என்ன ஒருங்கிணைப்பாளர் குற்றச்சாட்டு முன் வச்சிருக்கிறாங்க. ஒரு பத்திரிகையாளரை எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? உங்களுடைய கேள்விக்கு இரண்டு பகுதிகளாக நான் பதிலளிக்க விரும்புகிறேன். முதலில், தமிழக நிதியமைச்சர் திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தாக்கல் செய்த, பத்திரிகையாளர்களிடம் வெளியிட்டு பேசிய வெள்ளை அறிக்கை. தமிழ்நாட்டினுடைய நிதிநிலைமை குறித்து அவர் மிக விரிவாக அந்த வெள்ளை அறிக்கை மூலம் பேசியிருக்கிறார். இருந்தாலும் கூட அதில் இருக்கக்கூடிய பல செய்திகள் எனக்கு புதியவையாக தோன்றவில்லை. முந்தைய அதிமுக ஆட்சியின் போதே தமிழக பேரவையில் நிதிநிலை அறிக்கை மீதான விவாதங்களில் திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் என்னென்ன கருத்துக்களை முன்வைத்தாரோ, தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை குறித்து, அதனுடைய கடன் வாங்கும் முறை குறித்து, அல்லது கடன் சுமை அதிகரித்திருப்பது குறித்து, இவையெல்லாம் பற்றி அவர் என்ன பேசினாரோ, அந்த பேச்சினுடைய சாராம்சம் பெரும்பகுதி அவரது வெள்ளை அறிக்கையிலும் இடம்பெற்றிருப்பதாக நான் பார்க்கிறேன். இந்த தமிழ்நாட்டினுடைய கடன் சுமை அதிகரித்திருப்பதற்கு அதிமுக ஆட்சி மட்டுமே பொறுப்பு என்பது போல நாம் கருதிவிட முடியாது. திராவிட முன்னேற்ற கழகம் கடைசியாக 2006 முதல் 2011 வரை ஆட்சி நடத்தி 11 ஆட்சியை அதிமுகவிடம் கொடுத்துவிட்டு சென்றபோதே கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடிக்கு மேல் தமிழ்நாட்டின் கடன் சுமை இருந்திருக்கிறது என்பதையும் மறைந்துவிட்டு நாம் பேச முடியாது. அந்த கடன் சுமை தான் இன்றைக்கு 5 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளிலே 3 மடங்கு அந்த கடன் சுமை அதிகரித்திருக்கிறது. இது பற்றி திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் பேரவையிலே முந்தைய அதிமுக ஆட்சியில் சுமார் 4 லட்சம் 1 கோடி ரூபாயாக கடன் இருந்த நிலையிலேயே அவர் எழுப்பிய வினாவுக்கு அன்றைய நிதித்துறை அமைச்சர், துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தெளிவாக பதிலளித்திருக்கிறார். அந்த பதிலின் சில பகுதிகள் நமக்கு ஏற்புடையவை இல்லை என்பது வேறு பார்வை. அவர் என்ன சொன்னார் என்றால், கடன் வாங்காமல் ஒரு அரசு இயங்க முடியாது, வாங்குகிற கடனை ஒரு அரசு எந்த வகையிலே செலவழிக்கிறது என்பதுதான் முக்கியம். ஆகவே எங்களுடைய ஆட்சி கடனிலே பெரும்பகுதியை மூலதன செலவாகத்தான் நாங்கள் செலவிட்டிருக்கிறோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார்.
இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் பாதி மூலதன செலவு என்று சொல்லுகிறார். பாதி மூலதன செலவு ஆக இருந்து கடனில் மீதி எந்த வகையான செலவு என்று எனக்கு புரியவில்லை. கடன் என்பது பெரும்பகுதி மூலதன செலவாக இருந்தால்தான் அது ஒரு கடன் முறையாக செலவழிக்கப்பட்டதாக கருத முடியும். இது பற்றி விரிவாக நாம் பொருளாதார நிபுணர்களுடைய கருத்துக்களைத்தான் பெற வேண்டும். ஆனால் திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் கூறும்போது ஒன்றை நான் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. கலைஞரவர்களுடைய ஆட்சியில் யார் நிதித்துறை செயலாளராக இருந்தாரோ அதே திரு சண்முகம் அவர்கள்தான் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகும் நீண்ட காலம் நிதித்துறை செயலாளராக இருந்தார். ஆகவே பழுத்த அனுபவஸ்தர் என்று அவரை பற்றி திரு துரைமுருகன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அதன் பிறகு நிதித்துறை செயலாளராக பொறுப்பேற்றவர் மத்திய அரசிலே பணியாற்றிய பழுத்த அனுபவம் உள்ள திரு கிருஷ்ணன் அவர்கள். அந்த கிருஷ்ணன் அவர்களை பற்றியும் திராவிட முன்னேற்றக் கழகம் நல்ல மதிப்பீடை தெளிவித்திருக்கிறது. ஆகவே இவர்களெல்லாம் நிதித்துறைக்கு பொறுப்பு வகித்த போது இந்த கடன் அல்லது வருவாயில் தேவையற்ற செலவினம் இவையெல்லாம் நடைபெற்றிருப்பதாக திரு தியாகராஜன் குறிப்பிடுவதாக அதையும் நாம் எடுத்துக்கொண்டு தான் இந்த விமர்சனத்தை பார்க்க வேண்டும். ஆக அவர்களுடைய பங்கு இதிலே கிடையாதா, சுத்தமாக கிடையாதா, அவர்கள் அறிவுரையே கூறவில்லையா என்கிற வினாக்களும் நமக்கு எழுகின்றன. இல்லை, அவர் பேசும்போது சார், உதாரணத்துக்கு மாற்று கருத்து இருக்கிறவங்களை நம்ம வந்து புறக்கணிக்கக்கூடாது, அவர்களையும் ஒன்றாக சேர்த்து அவருடைய கருத்தை கேட்கணும். அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியை இவங்க தொடரலை அப்படிங்கிறதுல மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. அதுதான் நான் சொல்லுகிறேன். 2013 வரை தமிழ்நாட்டினுடைய நிதி நிர்வாகம் செல்வி ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் கூட 2013-14 வரை நன்றாக இருந்தது என்று திரு தியாகராஜன் அவர்கள் கூறியிருக்கிறார். அதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அவர் கூறுகிற குளறுபடி என்பது 2014 பிறகு செல்வி ஜெயலலிதா அவர்கள் உடல்நலி உற்ற பிறகு என்று அவர் குறிப்பிடுகிறார். இதில் என்னென்ன அனாவசிய செலவுகள் நடைபெற்றிருக்கின்றன என்பது தொடர்பாக அவர் கூறுகிற பல கருத்துக்களில் சில கருத்துக்களில் எனக்கும் உடன்பாடு உண்டு. திட்ட செலவினத்தை அதிகரிப்பது, காலதாமதத்தால் ஏற்பட்ட திட்ட செலவின அதிகரிப்பு, உள்ளாட்சி தேர்தல்கள் நடைபெறாததால் ஏற்பட்ட இழப்பு, இவையெல்லாம் அவர் கூறுவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் ஒரு திட்டம் தொடங்கப்பட்டு அதற்கு ஒரு மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு பணிகள் தொடங்கும் போது அந்த திட்டம் உரிய காலத்தில் முடிக்கப்படாமல் காலதாமதம் ஏற்படுமானால் அதனுடைய செலவினங்கள் அதிகரித்து விடுகின்றன. அதற்கு ஆட்சி பொறுப்பேற்க வேண்டும். அன்றைய ஆட்சி பொறுப்பு தான் பொறுப்பு, அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் வேறு சில விஷயங்கள் இருக்கின்றன அவர் குறிப்பிடுவதில், அது தொடர்பாக எனக்கு சந்தேகங்களும் கேள்விகளும் இருக்கின்றன. அவர் மானியங்களை பற்றி பேசியிருக்கிறார். மானியங்கள் உரியவர்களுக்கு போய் சேர வேண்டும் என்று சொல்கிறார். பெரும் செலவு வைக்கக்கூடிய மானியம் என்று சொன்னால் பொது விநியோகத்துறையிலே அரசு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மானியம். அதேபோல் மின்சார வாரியத்தின் கடனை அல்லது மின்சார வாரிய இலவச மின்சாரத்திற்கு ஆகிற செலவு, இந்த இரண்டு விஷயங்கள் முக்கியமானவை. அதேபோல் போக்குவரத்து கழகங்கள், இந்த மூன்று விஷயங்கள். பொது விநியோகத்துறையை பொறுத்தவரை திரு பழனிவேல் தியாகராஜன் சொல்லுகிறார், நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 4000 ரூபாய் கொடுத்தோம் மக்களுக்கு 2 தவணையாக. கொரோனா பாதிப்புக்காக மக்களுக்கு பொறுப்பேற்றவுடனே கொடுத்தாங்க, கொடுத்தார்கள். அந்த 4000 ரூபாய் பணப்பயனை தேவையற்றவர்கள் பலர் வாங்கியிருக்கிறார்கள் என்று அவர் கூறுகிறார். பணக்காரர்கள் கூட வாங்கியிருக்காங்கன்னு சொல்றாரு, சொல்லுகிறார். இதற்கு இந்த அரசு பொறுப்பேற்க வேண்டும். ஏன் சென்ற அரசை மட்டும் சொல்லுகிறீர்கள்? ஏன் சொல்லுகிறேன் என்றால், திராவிட முன்னேற்றக் கழகம் கடந்த காலம் ஆட்சியில் இருந்த போதும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருந்தபோதும் சரி, போலி ரேஷன் கார்டுகளை 10 லட்சம் ஒழித்திருக்கிறோம், 8 லட்சம் ஒழித்திருக்கிறோம் என்று சட்டப்பேரவையிலே சொல்லியிருக்கிறார்கள். அப்படியானால் ஏன் வருமான வரி கணக்கு எங்களிடம் இல்லை என்று நிதியமைச்சர் ஒரு புதிய காரணத்தை சொல்லுகிறார்? போலி ரேஷன் கார்டை மாநில அரசால் ஒழிக்க முடியவில்லை என்றால் மாநில அரசு நிர்வாக திறனற்ற அரசா என்பதை திரு பழனிவேல் தியாகராஜன் தெரிவிக்க வேண்டும். எனக்கு நன்றாக தெரியும், திமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, அண்ணா திமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, ஓட்டு வங்கி அரசியலுக்காக தகுதியற்றவர்களுக்கு ரேஷன் கார்டு ஃபார்முகளில் எம்எல்ஏக்கள் கையெழுத்து போட்டு பரிந்துரைக்கிறார்கள். அப்படி பரிந்துரைக்கிற காரணத்தால் தான் சர்க்கரை கார்டு வாங்க வேண்டியவர்கள் கூட அரிசி கார்டை வாங்கி வைத்திருக்கிறார்கள், அரசாங்கத்தினுடைய இலவச பணப்பயனை அனுபவிக்கிறார்கள், இலவச டிவியை அனுபவிக்கிறார்கள், பல இலவச திட்டங்களை அனுபவிக்கிறார்கள். ஆக இந்த ஊதாரித்தனமான செலவுக்கு 2 ஆட்சியுமே பொறுப்பு என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். பழனிவேல்ராஜன் இதிலிருந்து தப்பிக்க முடியாது. திராவிட முன்னேற்றக் கழக எம்எல்ஏக்கள் கையெழுத்து போட்டு ரேஷன் கார்டு கொடுக்கவில்லை என்று சொல்ல முடியுமா? ஆகவே எம்எல்ஏக்கள் கையெழுத்து போட்டு கொடுத்தால் ரேஷன் கார்டு கொடுத்து விடுகிறார்கள், வசதியானவர்கள் முதியோர் உதவித்தொகையை வாங்குகிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட தேவையற்ற மானியங்கள் போய்கொண்டிருக்கிறது. அதேபோல் அவர் சொல்லுகிறார், திருநெல்வேலியிலிருந்து வருகிற தண்ணீர், வைகை பாசன தண்ணீர் மதுரைக்கு வர முடியாதபடி சில பணக்கார விவசாயிகள் மோட்டார் போட்டு தங்கள் வயலுக்கு திருப்பினார்கள்,
அதையெல்லாம் நாங்கள் கண்டறிந்திருக்கிறோம் என்று சொல்கிறார். இது ஒன்றும் புதிய செய்தி அல்ல. நான் 15 ஆண்டுகளுக்கு முன் துக்ளக்கில் எழுதியிருக்கிறேன், காவிரி பாசனத்தை அங்கே இருக்கக்கூடிய பரமத்தி வேலூர் பகுதியிலே எப்படி ரிஃப்ட் இரிகேஷன் என்று மோட்டார் போட்டு வயலுக்கு திருப்பி கொண்டிருக்கிறார்கள் என்று நான் எழுதியிருக்கிறேன். ஆகவே இவையெல்லாம் ஆளுங்கட்சி அதிகாரிகள் துணையோடு அந்தந்த ஆட்சி காலத்தில் நடைபெறுகிற விஷயங்கள் தான். நான் கேட்கிறேன் பழனிவேல் தியாகராஜன் அவர்களை, அப்படி செய்தவர்கள் வசதியானவர்கள் என்று அவர் கூறுகிறார். வசதி படைத்தவர்களுக்கு இலவச மின்சாரம் கிடையாது என்கிற கொள்கை ரீதியான முடிவை இந்த அரசாங்கம் எடுக்க வேண்டும். களை எடுக்கணும் அப்படிங்கிறத முன்னெடுத்து நான் கேட்கிறேன், அதை தெளிவாக அறிவிப்பாரா? ரேஷன் கார்டிலே வெள்ளை அட்டைக்கு தகுதியே இல்லாத லட்சக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் ரேஷன் கார்டிலிருந்து நீக்கப்படுகிற நடவடிக்கையை திராவிட முன்னேற்ற கழகம் போர்க்கால அடிப்படையில் துவங்குமா என்பது என்னுடைய முதல் கேள்வி. அதே போல வசதி படைத்தவர்களுக்கு இலவச மின்சாரம் கிடையாது, மின்சாரத்திற்கு மோட்டார் வைக்கிற முறை குஜராத்திலே முதல்வராக இருந்தபோது திரு நரேந்திர மோடி எடுத்த துணிச்சலான நடவடிக்கை. ஆகவே அதற்கு எல்லோருக்கும் மின்சாரம் கிடைக்கும், ஆனால் கட்டணம் உண்டு என்கிற முறையை திரு நரேந்திர மோடி கொண்டு வந்தார். அத்தனை விவசாயிகளுக்கும் மின்சாரம் உண்டு என்பதை அவர் செயல்படுத்தி காட்டினார். அதை இந்த அரசு செய்யுமா என்று நான் கேட்கிறேன். ஆகவே நிதியமைச்சருடைய வெள்ளை அறிக்கை என்பது மத்திய அரசையும் முந்தைய அரசையும் குற்றம் சாட்டுவதற்கு பயன்பட்டிருக்கிறது. பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளை அவர் எடுக்கப் போகிறாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். சொத்து வரியை உயர்த்துவதை முந்தைய அரசு மேற்கொண்ட போது அதை எதிர்த்து போராட்டம் நடத்திய கட்சி திமுக. ஆகவே பஸ் கட்டண உயர்வுக்கு கண்டனம் தெரிவித்த கட்சி திமுக, மின்சார கட்டணத்தை மாற்றியமைக்கக்கூடாது என்று சொன்ன கட்சி திமுக, அதையெல்லாம் மறந்துவிட்டு இப்போது இதையெல்லாம் செய்யாததுனால்தான் இது நடந்திருக்கிறது, ஜீரோ வரி என்பது இருக்க முடியாது என்றெல்லாம் திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் பொருளாதார தத்துவம் பேசுகிறார். பொருளாதார தத்துவத்தை பல பேர் தொலைக்காட்சி வாதங்களில் பல சமயங்களில் சொல்லியிருக்கிறார்கள். இவர் செயல்படுத்த வேண்டிய இடத்தில் இருப்பவர், செயல்படுத்த போகிறாரா என்பதை பார்க்க வேண்டும். வரி விதிப்பதன் துவக்க புள்ளிதான் அவருடைய பேச்சா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். வரிகள் விதித்தால் மட்டும் போதாது, நான் சொல்லுகிற விஷயங்களை செய்ய வேண்டும். இலவச மின்சாரம் வசதி படைத்தவர்களுக்கு கிடையாது என்கிற துணிச்சலான நிர்வாக சீர்திருத்த முடிவை திராவிட முன்னேற்ற கழக அரசு எடுக்குமா என்பது என்னுடைய கேள்வி. முக்கியமான போலி ரேஷன் கார்டுகளை களையுமா என்பது என்னுடைய கேள்வி. ஓட்டு வங்கி அரசியலுக்கு பயந்து இதை செய்யாமல் இருப்பார்களா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். முக்கியமான ரெண்டு சீர்திருத்தங்களை வந்து நீங்க சொல்லியிருக்கிறீங்க, இது கண்டிப்பா அனைவரும் வரக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும், யாருக்கும் மாற்றுக்கிறது இருக்க முடியாது. ஆனா வெள்ளை அறிக்கை கொடுத்த மறுநாளே ஒரு முன்னாள் அமைச்சர் வீட்டில் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்துறது அப்படிங்கிறத நீங்க ஒரு இயல்பான நடவடிக்கையா தான் பாக்குறீங்களா, இல்ல முன்னாள் சபாநாயகர் புள்ள ஜெயராமன் சொல்றாரு இல்ல வெள்ளை அறிக்கையில ஒண்ணும் இல்லாத காரணத்தினாலதான் ஒரு முடிவு மறைக்கக்கூடிய செயலாக அதை பண்றாங்கன்னு சொல்றாரு, நீங்க எப்படி பாக்குறீங்க? அரசியல் காழ்ப்புணர்ச்சி அவசியமான ஒன்று தானா? இல்லை, நான் அந்த வெள்ளை அறிக்கை வெளியீட்டுக்கும் இதற்கும் நேரடி தொடர்பு இருக்கும்னு நினைக்கல. பொதுவாக திராவிட முன்னேற்ற கழகம் முந்தைய அதிமுக அரசில் தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப் போகிறோம் என்று தேர்தல் நேரத்திலேயே தெரிவித்தார்கள். ஆகவே அந்த அடிப்படையில் முதல்ல முன்னாள் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் தொடர்புடைய இடங்களில் சோதனைகள் நடைபெற்றன. இப்போது முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சருடைய இடங்களில் நடந்திருக்கு. அதில் வந்து திரு வேலுமணி அவர்கள் அரசியல் ரீதியாக மிக வலிமையாக அதிமுகவினுடைய வெற்றிக்கு பாடுபட்டவர்களில் குறிப்பிடத்தக்க ஒருவர். சொல்லப்போனால் திராவிட முன்னேற்ற கழகம் கோவையில் பெரிய அளவில் படுதோல்வியை சந்தித்ததற்கு, அந்த பகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகம் செல்வாக்கை இழந்ததற்கும் அதிமுகவினுடைய வெற்றிக்கும் திரு வேலுமணி அவர்களுடைய பங்களிப்பு என்பது முக்கியமானதாக இருந்திருக்கிறது. ஆகவே அதிமுக இதை அரசியல் ரீதியாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டுகிறது என்று குற்றம் சாட்டுகிறது. என்னை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக ஆட்சியிலே பல முறைகேடுகள் நடைபெற்றிருக்கின்றன என்று கடந்த காலங்களிலே முன்வைத்த குற்றச்சாட்டினுடைய தொடர்ச்சியாக இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்று நான் பார்த்தாலும் கூட, இதிலே வந்து மாறி மாறி வந்த திமுக அதிமுக ஆட்சிகள் அரசியல் ரீதியாக தொடர்ந்து இத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபடுவது என்பது தமிழ்நாட்டிற்கு ஒரு பழகி போன ஒன்றாக ஆகிவிட்டது. அதன் பிறகு சில வழக்குகளில் தீர்ப்புகள் அந்த குற்றச்சாட்டை ஊர்ஜிதப்படுத்துகிற வகையிலே வெளிவந்திருக்கின்றன. சில வழக்குகளில் தீர்ப்புகள் எதிர்மறையாக, அரசாங்கத்தினுடைய வழக்கு தோல்வியிலே போய்வும் முடிந்திருக்கிறது, உரிய ஆதாரங்கள் இல்லாமல் வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டவும் பட்டிருக்கிறது. ஆகவே இந்த குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கு என்ன ஆகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அதே சமயம் ஊடகத்தை பொறுத்தவரை ஒரு திரு வேலுமணி அவர்கள் தொடர்பான விஷயத்திற்கு அதீதமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு மிகப்பெரிய வெளிச்சம் அதன் மீது பாய்ச்சப்பட்டு, அதே சமயம்
வெளிச்சம் பெற வேண்டிய இன்னொரு வழக்கு வெளிச்சம் பெறாமல் அது எவ்வளவு சின்னதாக மறைக்கப்படுமோ அந்த அளவுக்கு மறைக்கக்கூடிய நிலையையும் ஊடகத்துறை கடைபிடித்தது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு. யாருடைய வழக்கை நீங்கள் குறிப்பிட்டு சொல்கிறீங்க? நீங்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் பணம் பெற்று ஏமாற்றி விட்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டு அவர் மீதும் அவருக்கு உதவியாக இருந்தார்கள் என்று சிலர் மீதும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. அந்த வழக்கு என்பது தனி சிறப்பு நீதிமன்றத்திலே நடந்து கொண்டிருந்த நிலையில் திடீரென்று உயர்நீதிமன்றத்திலே ஒருவர் முறையீடு செய்து, குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒருவர் முறையீடு செய்து பணத்தை திரும்ப கொடுத்து விட்டோம், ஆகவே அந்த சமரசம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னதாகவும், அதை தொடர்ந்து அந்த வழக்கு பைசல் செய்யப்பட்டதாகவும் சிறிய அளவிலே செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. அந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நாம் பார்க்க வேண்டும். அந்த தீர்ப்பு மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டியது என்று சில வழக்கறிஞர்கள் தெரிவிக்கிறார்கள். இப்போது அவ்வாறு கொடுக்கப்பட்ட பணம் எந்த வகையான பணம் என்பதையெல்லாம் ஆராய்வதற்கு பணப்பரிமாற்ற, சட்டவிரோத பணப்பரிமாற்ற விவகாரங்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய பிரிவின் கீழ் அமலாக்கத்துறை இது தொடர்பாக ஒரு வழக்கு பதிவு செய்திருக்கிறது. அந்த விஷயம்தான் ஒரு உரிய கவனத்தை, மீடியாவின் கவனத்தை, அல்லது மீடியா அதை அது குறித்த தன்னுடைய பார்வையை திருப்பவில்லை என்ற விமர்சனத்தை நான் முன்வைக்கிறேன். தொடர்ந்து அவர் முன்னால் அமைச்சராக இருந்தபோதும் சரி, இப்போது அமைச்சராக இருக்கும் போதும் சரி, அதை குறித்த ஒரு பேசுபொருள் இருந்துகிட்டே தானே இருக்குது. அதெல்லாம் அது குறித்து இல்லை. வேலுமணி அவர்கள் ரைடு என்பது ஒரு பெரிய செய்தி, 60 இடங்களில் ரைடு நடைபெறுகிறது என்பது ஒரு பெரிய செய்தி. ஆனால் ஊடகத்துறை இது தொடர்பான விவாதத்தில் ஒன்று ரெண்டு பேர் திரு செந்தில் பாலாஜி குறித்தும் சுட்டிக்காட்டி கேள்வி எழுப்புகிறார்கள். ஆனால் அந்த விவகாரம் ஒரு பேசுபொருளாக மாறவில்லை. ஏன் அது பேசுபொருளாக மாறவில்லை என்பது வியப்பளிக்கிறது. அல்லது சில பேர் அது குறித்த கேள்வி எழுப்புகிறார்கள் என்று சொன்னால், திராவிட முன்னேற்றக் கழகமே கடந்த காலத்தில் சட்டமன்றத்திலே அவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறாங்க. ஆகவே அதிமுக தரப்பினர் மீது வழக்குகள் மீது காட்டப்படுகிற அதே வேகம் அல்லது அதே போக்கு எல்லா வழக்குகளிலும் செலுத்தப்படுமா என்பதுதான் இன்றைக்கு மாற்றுத்தரப்பு முன்வைக்கக்கூடிய ஒரு கேள்வி. எந்த அறப்போர் இயக்கம் திரு வேலுமணி அவர்கள் மீது தொடர்ச்சியாக சில விமர்சனங்களை, சில குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து அதன் அடிப்படையில் நாங்கள் வழக்கு தொடர்ந்திருக்கிறோம் என்று திராவிட முன்னேற்ற கழக அரசு கூறுகிறதோ, அதே அறப்போர் இயக்கம் இன்றைக்கு பொதுப்பணித்துறையிலே இப்போது சில ஒப்பந்தங்கள் சரியான முறையிலே அந்த ஒப்பந்தங்களிலே கையாளப்பட வேண்டிய விதிமுறைகள் பின்பற்றப்படவில்லை என்கிற குற்றச்சாட்டை அறப்போர் இயக்கம் தெரிவித்து அது டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையிலே வெளிவந்திருக்கிறது என்பதை நான் தங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். அதேபோல் நேற்றைய தினம் சிவகங்கையிலே நடைபெற்ற ஒரு டெண்டரை குறிப்பிட்ட சிலர் மட்டும் எடுப்பதற்கு போட்டி போட்டு அதிலே திராவிட முன்னேற்றக் கழகத்திலே இரண்டு பிரிவினருக்கிடையே மோதல் நடைபெற்று அந்த மோதல் கைகலப்பிலே அடிதடியிலே முடிந்திருக்கிறது என்கிற செய்தி பரவலாக தொலைக்காட்சிகளிலே வெளிவந்திருக்கிறது. இதே போன்ற ஒரு விவகாரம் ஆளுங்கட்சியினுடைய எம்எல்ஏ என்னை கேட்டுத்தான் எதுவும் செய்ய வேண்டும் என்று சொன்னதாக வந்த மேற்கு மாவட்டத்திலே ஒரு எம்எல்ஏ சொன்னதாக பத்திரிகைகளிலே செய்தி வந்திருக்கிறது. ஆகவே முதலமைச்சர் அவர்கள் அரசாங்கத்தை அவப்பெயர் இல்லாமல் கொண்டு செல்ல வேண்டும் என்று கருதுகிறவராக இருந்தாலும் அவருடைய துவக்க செயல்பாடுகள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியின் துவக்க செயல்பாடுகள் பாராட்டும்படி அமைந்திருந்தாலும் அதை தொடர்ந்து நடைபெறுகிற இப்படிப்பட்ட சில நிகழ்வுகள் முதலமைச்சருடைய நோக்கத்திற்கு பழுதை ஏற்படுத்துவையாக இருக்கின்றன. இப்படிப்பட்டவர்களை கட்டுப்படுத்த வேண்டிய நிலைக்கு முதலமைச்சர் உள்ளாகியிருக்கிறார் என்பதையும் நான் சேர்த்தே பதிவு செய்ய விரும்புகிறேன். அதிமுகவிற்கு அல்லது அவர்களுக்கு எதிரான விஷயங்கள் எவ்வளவு மும்முரம் செலுத்துறாங்களோ அதே போல தங்களுடைய சுய கட்சியிலும் கட்டுப்பாட்டை கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்தாக நான் புரிஞ்சுக்க முடியுது. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு தமிழகத்தின் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள். ரொம்ப முக்கியமாக தலைவர்களை சந்திச்சுட்டு அவர் சொல்லியிருக்கிற முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டில் திமுகவை கடுமையாக சித்தாந்த ரீதியை எதிர்க்கிறதுக்கு பாஜக வலிமையடையணும், அதில் தான் அவங்க பயணப்பட போகிறோன்னு சொல்லியிருக்கிறாரு. ஏற்கனவே ஒரு முறை தமிழ்நாட்டில் திமுக எதிரி இப்போ நாங்கள் தாங்க பாஜகன்னு சொல்லியிருக்கிறாரு. இது எப்படி புரிஞ்சுக்க முடியும்? வாக்குகள் அடிப்படையில் தான் வந்து ஒரு கட்சி எதிர்க்கட்சி அவங்க அந்தஸ்தை பெறுறாங்க. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டு களம் இப்போதும் திமுக வர்சஸ் அதிமுக தான் இருக்குது. திமுக வர்சஸ் பாஜகன்னு அண்ணாமலை சொல்கிறது வகைப்படுத்திய செய்தியாக தெரியலையா? தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி மெல்ல மெல்ல ஆனால் உறுதியான வளர்ச்சியை கண்டு வருகிறது தான் என்பது தான் என்னுடைய பார்வை. நான் மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சி சித்தாந்த ரீதியாக ஏற்றுக்கொள்ளாத சில ஊடகவியலாளர்கள் கூட
தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை கண்டு வருகிறது என்பதை வெளிப்படையாக பல விவாதங்களில் தெரிவித்து வருகிறார்கள். திரு அண்ணாமலை அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு மிகவும் துடிப்போடு செயல்படுகிறார். தேசியம் தெய்வீகம் இரண்டும் தான் பாரதிய ஜனதா கட்சி கொள்கையினுடைய அடிப்படை சித்தாந்தங்கள். இதை நான் முன்னெடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாத்திகவாதத்தை, சந்தர்ப்பவாத நாத்திகவாதம், அதாவது அவர்களை சேர்ந்தவர்கள் பலர் கோயிலுக்கு போவார்கள், ஆனால் வெளியே இந்து மதத்தினுடைய நம்பிக்கைகளை இழிவுபடுத்தி அவ்வப்போது பேசுவார்கள் என்பது ஒரு போலியான நாத்திகவாதம். ஆகவே சித்தாந்த ரீதியாக அதே போல் பிரிவினைவாதம், ஒன்றிய அரசு என்று சொல்லி தங்களுடைய உள்ளுக்குள் இருக்கிற அந்த பிரிவினைவாத உணர்ச்சியை வெளிப்படுத்துவது. ஒன்றிய அரசுங்கிறது பிரிவினைவாத கோஷம்னு சொல்ல வராரா? ஒன்றிய அரசு என்பது ஒரு நல்ல நோக்கத்தோடு சொல்லுவது. இப்போது இவர்களுக்கு புதிதாக முளைத்த சிந்தனையா இது? ஏன் கலைஞர் இருந்தபோது ஒன்றிய அரசு என்று சொன்னாரா? அண்ணா இருந்தபோது ஒன்றிய அரசு என்று சொன்னாரா? எப்போதாவது அந்த கடந்த காலத்தில் அந்த வார்த்தையை பயன்படுத்தினார்கள் என்று ஆதாரத்தோடு திமுக காட்ட முடியுமா? ஒன்றிய அரசு என்று சொல்வதனுடைய நோக்கம் என்ன? மத்திய அரசை சிறுமைப்படுத்த இவர்கள் சொன்னால் அது மத்திய அரசு சிறுமைப்பட்டு விடுமா? மாநில அரசு பஞ்சாயத்துகளின் கூட்டமைப்பா? இது என்ன மாதிரியான வாதம் என்றே எனக்கு புரியவில்லை. ஆகவே இதெல்லாம் ஒரு பிரிவினைவாத சிந்தனையை ஊறிப்போயிருப்பதால் இப்படி சொல்லி ஒரு குரூரமான திருப்தியை அடைவது. ஒன்றிய அரசு என்று அழைத்தால் என்ன, மத்திய அரசு அதனால் சிறுமைப்பட்டு விடுமா? சிறுமைப்படாது. அதனால் தான் அவர்கள் அதை அலட்சியப்படுத்துகிறார்கள். அதனால் எதற்காக சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட போக்கு சிந்தனை இது தேச ஒற்றுமைக்கு எதிரானது என்கிற அந்த கருத்தை முன்வைத்து, அந்த களத்தை முன்வைத்து நாங்கள் அரசியல் செய்வோம் என்று அண்ணாமலை கூறுகிறார். அதே போல் இவர்களுடைய நாத்திகவாதத்தை நாங்கள் எதிர்கொள்வோம். ஹிந்துத்துவ துவேஷத்தை, இந்து மத துவேஷம் இவர்களிடையே இருக்கிறது. நான் ஏற்கனவே பல நிகழ்வுகளில் சொல்லியிருக்கிறேன், செல்வி ஜெயலலிதா கிறிஸ்மஸ் விருந்து கொடுப்பது போல, இஃப்தார் விருந்து கொடுப்பது போல, தீபாவளிக்கு மக்களுக்கு வாழ்த்து சொல்லுவார், விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லுவார், ஆகவே நவராத்திரி பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லுவார். இவர்கள் அப்படி சொல்லுகிறார்களா? நான் கேட்கிறேன், இஃப்தார் விருந்தை நடத்துகிற திமுக தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லுகிறதா? ஏன் சொல்ல மறுக்கிறது? ஏனென்றால் நாங்கள் தீபாவளி ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்வார்கள். ஆனால் தேர்தல் நேரத்தில் நாங்கள் சாமி கும்பிடுகிறவர்கள் தான், ஆகவே நாங்கள் நாத்திகவாத கட்சி என்று சொல்வதை நம்பாதீர்கள் என்று மன்றாடி பிரச்சாரம் செய்வார்கள். ஆகவே இதுதான் இரட்டை வேடம் என்று சொல்வது. இதை அண்ணாமலை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார். அந்த திசையிலே அவர் பயணிக்க துவங்கி இருக்கிறார். இளைஞர்கள் மத்தியில் அவருக்கு பெரிய ஈர்ப்பு இருக்கிறது. ஆகவே பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி இன்றைக்கு இளைஞர்கள் நிறைய பேர் சேர்ந்து திமுக வர்சஸ் பிஜேபின்னு சொல்லிட முடியுமான்னு நான் கேட்குறேன். அதிமுக செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது பல தரப்பினர் அந்த கட்சிக்கு வாக்களித்தார்கள். அவர்களிலே மிக கணிசமான பகுதியினர் இந்து மத நம்பிக்கைகளில் ஆழ்ந்த பற்றுடையவர்கள், மிக ஆழ்ந்த பற்றுடையவர்கள். அப்படி ஆழ்ந்த பற்றுடையவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை நிராகரித்து அதை வீழ்த்தக்கூடிய சக்தி அதிமுக தான் என்று உறுதியாக நம்பி அதன் காரணமாக செல்வி ஜெயலலிதா அவர்களை ஆதரித்தவர்கள். அந்த வாக்கு வங்கி பாரதிய ஜனதாவுக்கு கிடைக்க வேண்டிய வாக்கு வங்கி, அதனுடைய ஒரு பகுதியாவது கிடைத்திருக்க வேண்டும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போட்டால் அது திமுகவை வீழ்த்தாது. திமுகவை வீழ்த்தக்கூடிய அதிமுகவுக்கு வாக்களிப்போம் என்று நம்பி வாக்களித்த அந்த வாக்கு வங்கியில் ஒரு பகுதி, கணிசமான பகுதியாக இருக்கலாம் அல்லது மூன்றில் ஒரு பங்காக இருக்கலாம், அதை பாரதிய ஜனதா கட்சி வருங்காலங்களில் பெறும். ஆகவே அனைத்தே பெறுமா அப்படிங்கிறதா என் கேள்வி. பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக இரண்டு கழகங்களையும் விமர்சித்து தனது ஆதரவு தளத்தை வலிமைப்படுத்த தொடங்கினால்தான் அதனுடைய வளர்ச்சி என்பது நிச்சயமாக மக்களுடைய மாற்று சக்தியை விரும்புகிற மக்களுடைய ஆதரவை அது பெற முடியும். நிச்சயமாக அதிமுக வாக்கு வங்கியில் ஒரு பகுதி பாரதிய ஜனதா கட்சிக்கு கிட்டும் என்பது என்னுடைய பார்வை. நீங்கள் குறிப்பிடும்போது சொன்னீங்க, இந்து மத நம்பிக்கைகளுக்கு எதிராகத்தான் திமுகவுடைய கடந்த கால செயல்பாடுகள் நிறைய விஷயம் இருந்திருக்கு அப்படின்னு. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக திகழக்கூடிய திரு சேகர் பாபு அவர்களும் திமுகவில் தான் இருக்கிறாரு. பல நல்ல விஷயங்களை முன்னெடுத்துட்டு வராருன்னு பல எதிர்கட்சியினரே கூட பாராட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ சேகர் பாபு அவருடைய செயல்பாட்டை ஒரு பத்திரிகையாளர் நீங்கள் எப்படி மதிப்பீடு செய்கிறீங்க? திரு பி கே சேகர் பாபு அவர்கள் ஆழ்ந்த இறை நம்பிக்கையுடையவர். சொல்லப்போனால் வருடா வருடம் விரதம் இருந்து சபரிமலைக்கு செல்லக்கூடிய ஒரு பக்தர். கலைஞர் அவர்கள் இருந்தபோதே அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து கொண்டார், தன்னை இணைத்து கொண்டார். அப்போதே அவர் தன்னுடைய நம்பிக்கைகளை மறைக்கவில்லை. இந்து சமய அறநிலையத்துறைக்கு தேர்வு செய்தது என்பது ஒரு சரியான தேர்வு. திரு ஸ்டாலின் அவர்கள் பொருத்தமான ஒருவரைத்தான் அந்த துறைக்கு நியமித்திருக்கிறார். அவரும் கோயில் சொத்துக்களை மீட்பது உட்பட பல குறிப்பிடத்தக்க நடவடிக்கைகளில் இந்த ஆட்சி வந்த பிறகு த
தன்னுடைய பணியை பாராட்டத்தக்க வகையில் அவர் செய்து கொண்டிருக்கிறார். இருந்தாலும் கூட அர்ச்சகர்களை நாங்கள் நியமிக்கிறோம் என்று ஒரு அனைத்து சமூகத்தினரையும் அர்ச்சகராக்கக்கூடிய விஷயம் அனைத்து தமிழ் அர்ச்சனை போன்ற அனைத்து சமூகத்தினரையும் அர்ச்சகராக்குவது என்பது அடிப்படையில் ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு செய்கிற புரட்சி கிடையாது. அது ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான கோயில்களில் பிராமணர் அல்லாதவர் தான் அர்ச்சகர்களாக இருக்கிறார். அமல் ஏற்கனவே இருக்குன்றீங்க? ஏற்கனவே இருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான கோயில்களில். அதைவிட இன்னும் தெளிவாக நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மிக புகழ்பெற்ற கோயில்களில் பிராமணர் அல்லாதவர் தான் இருக்கிறார்கள். அது மேல்மலையில் ஒரு அங்காள பரமேஸ்வரி கோயிலாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுரகாளி அம்மன், அது பரமாச்சாரியார் காஞ்சி பரமாச்சாரியாருடைய குலதெய்வமாக கருதப்படக்கூடிய கோயில். அந்த கோயிலிலே இருப்பவர் மாற்று சமூகத்தைச் சேர்ந்தவர் தான். ஆகவே பல புகழ்பெற்ற தலங்களில் இன்றைக்கு, அதே போல் கிராமங்களில் இருக்கக்கூடிய ஏராளமான அம்மன் கோயில்கள், சிற்றூர் பகுதிகளில் இருக்கக்கூடிய கோயில்கள், மதுரை வீரன் சாமி கோயில், இங்களெல்லாம் பூசாரிகளெல்லாம் அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தான் வழி வழியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் வந்து எந்த புரட்சியும் செய்யவில்லை. ஆகம பயிற்சி மந்திரங்களிலே பயிற்சி பெற்றவர்களை நியமிக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அதில் எங்கே சிக்கல் வரும் என்று சொன்னால், வேத ஆகம முறைப்படி குடமுழுக்கு பூஜைகள், நித்திய பூஜைகள், உச்சிகால பூஜைகள், அபிஷேகங்கள் என்ன இவையெல்லாம் செய்வதற்கு சில நியமங்கள் இருக்கின்றன. அது குறித்து திரு சோவர்கள் மறந்த சோவர்கள் மிக விரிவாக எழுதியிருக்கிறார். திரு தமிழ்குடி மோகன் அவர்கள் அமைச்சராக இருந்தபோது இதேபோல் ஒரு முயற்சி எடுக்கப்பட்ட போது மிக விரிவாக பல அறிஞர்களோடு, சமய அறிஞர்களுடன் விவாதித்து பேசி அதன் பிறகு ஒரு நீண்ட கட்டுரை மறுக்க முடியாத ஆதாரங்களுடன் எழுதியிருக்கிறார். ஒரு அடிப்படையிலே ஒரு விஷயத்தை ஒரு உதாரணமாக சொன்னார். மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய கற்பகாம்பாள் உடனுறை கபாலீஸ்வரர் கோயிலிலே நீங்கள் வந்து பிராமணர் அர்ச்சகர் கிடையாது, அங்கே இருப்பவர் சிவாச்சாரியார். சிவாச்சாரியார் என்கிறவர்கள் தனி பிரிவினர். அங்கே போய் நாங்கள் வேறு ஒருவரை கொண்டு வந்து அர்ச்சகராக்கிறோம் என்று சொன்னால் சிவாச்சாரியார்கள் கடுமையாக எதிர்ப்பார்கள். ஏற்கனவே அதே போல் தமிழ் அர்ச்சனை மந்திரங்கள் என்று சொல்லி சில குளறுபடியான வார்த்தைகள் எல்லாம் சேர்க்கப்பட்டு அதை நாங்கள் படிக்க மாட்டோம் என்று அவர்கள் சொன்னார்கள். நான் அதற்கு அன்றைய ஆட்சி பொறுப்பு என்று சொல்ல மாட்டேன். ஆட்சியில் இருப்பவர்களை திருப்திப்படுத்துவதற்காக சில நேரங்களிலே அதிகாரிகள் சில செயல்களிலே ஈடுபடுவார்கள். அப்படித்தான் அன்றைக்கு மந்திரத்திலே ஒரு வார்த்தை என்ன இருந்தது என்று சொன்னால், தமிழ் அர்ச்சனை மந்திரத்திலே கருணாநிதியே போற்றி என்று இருந்தது. இதற்கு கபாலீஸ்வரர் கோயிலில் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஆகவே அதன் பிறகு அது எடுக்கப்பட்டது. எதற்காக சொல்லுகிறேன் என்றால், சில ஆகம நெறிமுறைகளை பின்பற்றுகிற கோயில்களிலே அரசு தலையிட வழி கிடையாது. இது சிதம்பரம் கோயில் விவகாரத்திலே தீர்ப்பு அமைந்திருக்கிறது என்று சமய அறிஞர்கள் கூறுகிறார்கள். ஆக அரசாங்கத்தினுடைய நோக்கம் பழுதாக இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். இல்லை என்று சொன்னால் அது பக்தர்கள் மத்தியிலே ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தும். திரு சேகர் பாபு அவர்களுடைய முயற்சிகள் பொதுவாக வரவேற்கத்தக்கவையாக இருக்கின்றன. அதிலே கூட ஒரு சில விஷயங்களிலே சில ஆட்சேபங்கள் இருக்கின்றன. அவர் நகைகளை எல்லாம் உருக்கி தங்க பிஸ்கட்டுகளாக மாற்றி லாக்கரில் வைக்கிறேன் என்று சொல்லுகிறார். இதிலெல்லாம் முறைகேடு நடைபெறுவதற்கு நிறைய வாய்ப்பு ஏற்பட்டுவிடும். ஆகவே அரசாங்கம் இதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஆகஸ்ட் 15 தேதியோட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதவியேற்று 100 நாட்களை நிறைவு செய்கிறாரு. இந்த 100 நாட்களை நீங்கள் மதிப்பீடு செய்யும்போது உங்களுக்கு பிடித்த ஒரு விஷயமாக நீங்கள் கருதக்கூடிய ஒரு செயல்பாடு என்ன? முதலமைச்சருடைய நற்பெயர் எடுக்க வேண்டும் என்கிற முனைப்பு, குறிப்பாக கொரோனா சமயத்தில் அவர் தன்னையே முன்களப் பணியாளராக ஈடுபடுத்தி கொண்டதை நான் பாராட்ட விரும்புகிறேன். தவிர்த்திருக்கலாம் இந்த செயல்பாட்டை அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன? இல்லை, பொதுவாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் கீழ்நிலையிலே இருப்பவர்களை அவர்களுடைய தவறுகளை தடுத்து நிறுத்த வேண்டிய இடத்திலே முதலமைச்சர் இருக்கிறார். இப்போது அத்தகைய செயல்பாடுகள் தொடங்கி இருக்கின்றன என்று நம்பகமான தகவல்கள் எனக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றன. அதாவது தேவையற்ற முறைகேடுகளில் ஈடுபடக்கூடிய செயல்பாடுகள் ஆங்காங்கே துவங்கி இருக்கின்றன என்று நினைக்கின்றேன். அப்படிப்பட்ட தகவல்கள் வருகின்றன, அவற்றை முதலமைச்சர் தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பில் இருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். திமுக அமைச்சரவனுடைய இந்த 100 நாட்கள் செயல்பாடு எப்படி மதிப்பீடு செய்றீங்க? திமுக அமைச்சர்களிலே சில பேர் துறை ரீதியாக ஆக்கப்பூர்வமாக செயல்படுவதிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். உதாரணமாக திரு மா சுப்பிரமணியம் அவர்கள், திரு தங்கம் தென்னரசு போன்றவர்கள், திரு சேகர்பாபு போன்றவர்கள். அதே சமயம் சில பேர் கொஞ்சம் பசியோடு இருப்பார்கள் போல் இருக்கிறது. அந்த பசியை போக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற போக்கில் செயல்படுகிறார்கள். அதை முதலமைச்சர் கவனிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்வேன். 100க்கு நீங்கள் போடக்கூடிய மதிப்பெண் என்ன இந்த 100 நாட்களுக்குள்ளே?
திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு 150 மதிப்பெண்கள். நன்றி. நன்றி, வணக்கம். நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடிப்பறக்கிறது சிறப்பு நேர்காணல் பகுதியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுநரும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.